வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு வந்துருச்சு, நீ அடுத்தது வந்து பொங்கல் தினமும் வரப்போகுது. பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் எப்போதும் போல மன உறுதியோடு எல்லாம் உள்ள இறைவனை தனக்குள்ளாக தன்னும் மேலாக ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும்னு பலரும் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவரையும், அந்த சிவத்தை தாங்கி நிற்கும் அனைத்து தெய்வங்களையும் உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு வணங்கிக் கொள்கிறேன். அன்பான சிவ உள்ளங்களே, சகோதரர்களே, பல சகோதரர்கள் வந்து இந்த ஹீலர்ஸ் மோட் பயிற்சி துவங்கிய காலத்தில் வந்து கட்டணம் வந்து அதிகமாக இருக்குன்னா என்னால் கலந்து கொள்ள முடியாது, வீட்டில் பொருளாதார சூழல் காரணமாக அதுக்கு என்னால் சேர்ந்து கொள்ள முடியாதுன்னு பலரும் சொல்லியிருந்தீங்க. அந்த சகோதரர்கள் அனைவருமே இந்த புத்தாண்டு நாளை முதல் பொங்கல் வரை, பொங்கல் முடியும் வரை, மாட்டு பொங்கல் முடியும் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் வந்து பாதி கட்டணத்தில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டோடு ஹீலர்ஸ் மோடில் இணைந்து கொள்ளலாம். ஒருவேளை மற்ற பயிற்சிகளில் கிளாசிக், மாடர்ன், மங்க் மோடில் இருக்கும் சகோதரர்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அந்த தொகையோடு, ஏற்கனவே நீங்கள் கட்டிய தொகையோடு ஒரு 2000 ரூபாயையும் கழித்து, கழிவு தொகையில் நீங்கள் இந்த ஒரு 15 நாட்களை பயன்படுத்தி அனைவருமே ஹீலர்ஸ் மோடில் இணைந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். தயவு செஞ்சு சகோதரர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய கோவில் திருப்பணி வரும் 26 ஜனவரி 26 துவங்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புக்காக கலந்து கொள்ள விரும்பி எனக்கு இமெயில் பண்ணிய சகோதரர்கள் பொங்கல் முடிந்து என்னை வந்து நேரடியாக பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமேல் வந்து பூஜை பாதக்கால் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூஜைகள் எல்லாமே 26ஆம் தேதி நம்ம துவங்குகிறோம். ஆகவே எல்லோரையும் என்னால் அழைக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைத்த மிக குறைந்த அளவிலான பொருளாதார சப்போர்ட் ஆச்சுங்களா. இப்போ ரொம்ப பெருசு சிவன் கோவில் அப்படிங்கிறது இல்லைங்களா, அதற்கு ஆசிரமம் போல் எல்லாம் உருவாக்கணும்னா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை ஆச்சுங்களா, கொடுக்க நினைக்கிறவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மன, இப்படி உலகமே அப்படி தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து இந்த கலிகாலத்தில் தர்மம் வந்து, அதாவது ஒரு ஒரு யுகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா முதல் சத்திய யுகத்தில் வந்து தர்மம் 4 காலில் நிற்கும், அடுத்து துவாபர யுகம், திரேதா யுகம் அப்படியெல்லாம் வரும்போது ஒரு ஒரு கால் தர்மத்தின் கால்கள் அகற்றப்பட்டு சென்ற மகாபாரத காலத்தில் வந்து தர்மம் 1.5 காலில் நிற்கிற நிலம் வந்து கலிகாலத்தில் தர்மத்துக்கு காலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தர்மம் வந்து கால் இல்லாமல் விழுந்து கிடக்கும் நிலை கலிகாலம், அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த கலிகாலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு மிக உயர்ந்த விஷயங்களுக்கு, இது வந்து பிஎஸ்டி மாதிரி ஆச்சுங்களா, ஒரு சாதாரண ஒரு வகுப்பு, ஒரு எப்படி சொல்லனாங்க, ஒரு 10th ஒரு 10th வரை இருக்கும் கீழ்நிலை படிப்புகள் அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கிற அந்த படிப்புகளுக்குன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வருவாங்க. இதே உச்சகட்டமாக பிஹெச்டி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக குறைவாக, சொற்பமாக, அது ரொம்ப ரொம்ப அறிவில் உயர்ந்த மனிதர்கள் தான் இதிலெல்லாம் இணைந்து கொள்வாங்க இல்லைங்களா. ஆகவே நமக்கு கிடைத்த மிக குறைவான அந்த சப்போர்ட்டை வச்சு மிக மிக சிறப்பாக இருக்கிறதுலேயே சிறப்பாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 உறுதி எடுத்து பண்ணுறதுனால நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயையும் வந்து பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தணுங்கிறதுனால அனைவரையும் நான் அழைச்சிட்டேன்னா, இங்கே வந்து ஊதியூரில் மீட்டிங் போட்டிருந்தோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு முதல் கொண்டு எல்லா வசதிகளும் ஏற்கனவே இருக்குது, எளிமையாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். இங்கே வந்து உனிதான் எல்லாத்தையும் உருவாக்கணும், சிவனை கொண்டு வந்து சேர்த்துவோம் முதல்ல ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழிப்பறை ப்ளஸ் அது போன்ற விஷயங்களை உருவாக்கிட்டு சத்திரம், வந்தவங்க தங்கறதுக்கான சத்திரம் போன்ற இடமையாச்சும் உருவாக்கணும். எல்லாம் உருவாக்கிட்டு அப்புறம் நான் எல்லாரையும் நான் கூப்பிட்றேன், அப்போ வந்து எல்லோரும் வந்து நம்ம சந்திச்சு. இப்போ சகோதரர்கள் வந்து பலரும் நான் கேள்வி பதில் அனுப்பியிருந்தீங்க, அது பெரும்பாலும் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது, என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிற விஷயம் தான், என்னால் இயன்றவரை எல்லாவற்றையும் பயிற்சிகளாக நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பயிற்சிகளில் ஃபைனல் ஸ்டேஜ் விந்து ஜெயம் முதல் கொண்டு எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, முயற்சி செய்யுங்க ஆச்சுங்களா. அப்புறம் அதில் முயற்சி செஞ்சு முடியாமல் பலரும் தத்தளிச்சுட்டு இருந்தால் நம்ம அதற்காக தான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இந்த கலிகால இதில் வேகமாக இந்த நம்ம கோவிலை உருவாக்கி ஒரு சின்ன ஆசிரம மாட்டவாச்சு உருவாக்கிட்டு நேரடியாக ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சனி ஞாயிறாயினும் நம்ம வந்து நேரில் பார்த்து
மௌனத்திலிருந்து பிரம்மச்சரியத்திற்கு உறுதி எடுத்துக்கொண்டு திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் சென்று நீங்கள் அந்த அந்த இரண்டு நாள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சிவனின் அருளும் அந்த வைப்ரேஷனும் அடுத்த 30 நாள் பிரம்மச்சரியத்தை உங்களை வலிமையோடு எடுத்து செல்வதற்கு உதவட்டுமாக அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயங்களையெல்லாம் உருவாக்குறக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா. உங்களால் பிசிக்கலாக முடியல அப்படின்னா, தனித்து முடியல அப்படின்னா, உங்களோடு அந்த சிவத்தையும் அழைத்து கொண்டு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பையும் வைப்ரேஷனையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கலாம். அதற்கான விஷயத்தை தான் நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கோம் அன்பான சகோதரர்களே. அடுத்த சார்பாக அடுத்து ஒரு சில வகையான கேள்விகள் மெயினாக வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்ன சக்கரம் துரிய சக்கரம் ஆக்டிவேஷனாக இருந்தது, எனக்கு வந்து உணர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் மோடில் இல்லாத சகோதரர்களாக இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி அல்லது வந்து வாசி யோக பயிற்சியை ஆராய்ச்சிடம் விட்டகுறை தொட்டகுறை அந்த பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதே சமயத்தில் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆற்றல் வந்து நீங்கள் உங்களை தூய்மையாக வச்சுக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலை துவாரங்களில் வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை வந்து பார்த்து நீங்கள் ஷாக் ஆயிட வேண்டியதில்லை. அது வந்து உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, முறைப்படி பயிற்சிகள் நம்ம வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருப்போம், அதில் இணைஞ்சு அதை எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்படின்னு கற்றுக்கொள்ளுங்கள். அது வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வலிமையோடு ஆச்சுங்களா, இந்த வியாழக்கிழமை என்று அதிகாலை மானச தீட்சைகளையெல்லாம் வாங்கிட்டு இன்னும் வலிமையோடு நீங்கள் பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆச்சுங்களா. விந்துஜெயம் பயிற்சி உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, குண்டலினியின் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். அதை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த ஹீலர்ஸ் மோடில் இப்போது டிஸ்கவுண்ட் அறிவிப்பதற்காகவே நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் அப்புறம் 26ஆம் தேதி நம்ம பூஜை போட போகிறோம். எல்லாரையும் அழைத்து என்னால் விருந்தளித்து சந்தோஷப்படுத்த முடியாமல் இருந்தாலும் அதற்காக நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜைகளையெல்லாம் வீடியோவாக போடுறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. நான் வந்து தொடர்ந்து கேள்வி பதில்கள் நிறைய இருந்தாலும் சுருக்கமாகத்தான் இப்போ நான் பதில் சொல்ல முடியுது. திரும்பவும் வந்து கேள்விகள் சந்தேகம் இருந்தால் celibacy@gmail.com மெயில் அனுப்புங்க. நான் வாரம் ஒரு வீடியோவாயினும் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து உங்களுக்காக நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம், முடிந்த அளவு பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் தரத்திலுமே நிலைத்திருங்கள் அப்படின்னு பணியோடு சொல்லிட்டு இன்றைய வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023வது வருடமாயினும் பிரம்மச்சரியத்தில் இதுவரை நிலைக்க இயலாதவர்கள் வலிமையோடு நிலைச்சி வரணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆச்சுங்களா. தை மாதம் வரப்போகுது, வலிமையோடு வாங்க. நான் உங்கள் கூடவே தான் வந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம், வாழ்க வளமுடன். ஊழியை கடந்து வாழுவதற்கான உடல் அமைப்பை நீங்கள் பெற வேண்டும் என்றால் 3 மண்டலமாயினும் பிரம்மச்சரியத்தில் வலிமையடைந்து விந்துஜெயம் பயிற்சியோடு நிலைத்து தவமாற்றிய மனிதராக இருந்தீங்கன்னா இந்த ஊழி எனப்படும் இந்த ஊழி காலத்தை கடந்து உங்களால் வாழ இயலும் அப்படிங்கிறது திருமூலரின் வாக்கு. ஆகவே மண்டலம் 3 3னில் உடல் ஒத்திடும் அப்படின்னு ஊழியை கடந்து வாழ்வீரேன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. ஆகவே உலகம் வந்து மிகப்பெரிய குழப்பங்களிலும் பேரழிவுகளிலும் போய் சிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, மிக வேகமாக நடந்துகிட்டே இருக்குன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியாச்சு. அது நீங்கள் வார்த்தைகளாக இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். சுற்றி இருப்பவர்களே நீங்கள் சாட்சி, எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாருமே தெளிவாக இருப்பவர்கள் அனைவரும் பார்ப்பீங்க. ஆகவே தம்மை வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்கு இது இந்த பிறவி இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தி, கலிகாலத்தில் இருக்கோம், இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள இயன்றால் அதற்கு இறைவன் நமக்கு சக்தியை கொடுத்தால் நம்ம புண்ணியம் செய்தவர்கள் ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு இருங்கள். எல்லா விஷயங்களையும் நம்ம தைரியமே எதிர்கொள்ளுவதற்கு நமக்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை இருப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வருடம் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் அருளால் நான் உங்கள் மனசார என்னை நினைப்பவர்கள் அனைவரும், நான் நினைப்பவர்கள் அனைவரும், நான் பார்ப்பவர்கள் அனைவரும், என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வலிமையோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைதினமும் நான் வாழ்த்திட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து பயணிக்கலாம், வாழ்க வளமுடன்.